ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மேத்திலிருந்து உங்களுடைய நான் நானசுந்தரம் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ டோட்டலாக ஐம்பது கொஷின்ஸ் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஃபைனலாக கொஷின்ஸ் படிச்சுட்டு நாலு ஆப்ஷன் சொல்லியிருப்பேன் ஃபைனலாக ஆன்சர் டிக் பண்ணியிருப்பேன் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு லைவாக எழுதன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் இந்த மெத்தேடு ஸோ உங்களுடைய ஸ்கோரை வந்து ஃபைனலாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நிறைய உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும் ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் ஸோ தேர்வை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் தைமூர் படையெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது நாலு ஆப்ஷன்ல சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு என்பது சரியான பதில் எங் இந்தியா பத்திரிகையை எழுதியவர் யார் எங் இந்தியா பத்திரிகையை எழுதியவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காந்தி மூணாவது வினா இந்தியா இந்தியர்களுக்கு என்று முழங்கியவர் யார் சரியான ஆன்சர் தயானந்த சரஸ்வதி நாலாவது வினா பூனா சேவா சதன் தோற்றுவித்தவர் யார் பூனா சேவா சதன் தோற்றுவித்தவர் யார் சரியான ஆன்சர் டி பண்டித ராமாபாய் விதவை மறுமண சட்டம் யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி டல்கவுசி சவானா புல்வெளி உள்ள இடம் எது சவானா புல்வெளி இருக்கக்கூடிய இடம் சரியான ஆன்சர் ஆப்பிரிக்கா ஏழாவது வினா உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது ஆப்ஷன் பி சுப்பீரியர் ஏரி எட்டாவது வினா ஐரோப்பாவின் நோயாளி எது ஆப்ஷன் சி துருக்கி பேரரசு நகரம் எது ஆப்ஷன் பி நியூயார்க் கார்பெட் தேசிய பூங்கா உள்ள இடம் எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உத்தராஞ்சல் பதினோராவது வினா பத்தாவது அட்டவணை எத்தனையாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் பன்னிரெண்டாவது வினா அரசியல் சட்டத்திருத்த முறையின் பகுதி என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் டுவெண்ட்டி பி நீதி புறனாய்வு எங்கிருந்து பெறப்பட்டது சரியான ஆன்சர் அமெரிக்கா ஏ ஆப்ஷன் பதினாலாவது வினா பண மசோதாவை பற்றி கூறும் விதி எது பண மசோதா ஆப்ஷன் ஆப்ஷன் பி விதி நூற்றி பத்து பதினைந்தாவது வினா ரூபாய் நோட்டுகளில் கையெழுத்திட்ட ஒரே இந்திய பிரதமர் யார் ஆப்ஷன் மன்மோகன் சிங் ஆல்ரெடி அவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னராக இருந்திருக்கார் பதினாறாவது வினா வரி சீர்திருத்தத்தை பரிந்துரைத்த கமிட்டி எது சரியான ஆன்சர் ராஜா செல்லையா கமிட்டி சி ஆப்ஷன் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலிருந்து அறுபத்தி ஆறு முதல் முதலில் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுக்கப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னா எயிட்டி ஒன் வினா பெண்களுக்கு காப்பீட்டு பாதுகாப்பு திட்டமான ராஜராஜேஸ்வரி மகிழா கல்யாண் யோஜனா கொண்டு வரப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நைன்டீன் நைன்டி எயிட் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையில் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரம் இருபத்தி ஒன்றாவது வினா ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையால் அந்த பொருள் நகர்ந்த தொலைவை பெருக்க கிடைப்பது எது சரியான ஆன்சர் பி வேலை ரெண்டாவது வினா வேதி ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றுவது எது ஆப்ஷன் ஏ சூரியன் ஆண் குரலை பெண் குரலிலிருந்து வேறுபடுத்துவது எது இருபத்தி மூணாவது வினா சரியான ஆன்சர் ஒலி சுரம் அணுக்கரு கொள்கையை கூறியவர் யார் சரியான ஆன்சர் ஜான் டால்டன் பி ஆப்ஷன் டைனமோவின் தத்துவத்தை கண்டறிந்தவர் யார் ஆப்ஷன் மைக்கேல் பாரடே ஆப்ஷன் பி கண்ணாடிக்கு ரசம் பூச பயன்படும் சேர்மம் எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சில்வர் நைட்ரேட் இருபத்தி ஏழாவது வினா டால்க் வேதிப்பொருள் என்ன சரியான ஆப்ஷன் மக்னீசியம் சிலிகேட் இருபத்தி எட்டாவது வினா எலுமிச்சை பழத்தில் காணப்படும் அமிலம் எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிட்ரிக் அமிலம் இருபத்தி ஒன்பதாவது வினா கடத்து திறன் அதிகம் கொண்ட உலோகம் எது மிக முக்கியமான ஒரு கேள்வி சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வெள்ளி தாவர வளர்ச்சிக்கு தேவையான சத்து எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் அசோக மரத்தின் அறிவியல் பெயர் என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்த வினா ஷரகா இண்டியா ஆப்ஷன் டி ஒட்டுண்ணி தாவரம் எது சரியான ஏ மயில் கொண்டை மலர் எது சரியான இருபக்க மலர் மிளகாய்க்கு காரம் தருவது எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி காப்சின் ஈஸ்ட் ஒரு டேஸ் ஈஸ்ட் ஒரு செல் பூஞ்சை ஏ ஆப்ஷன் முப்பத்தி ஆறாவது வினா மிகப்பெரிய கடல் பறவை எது சரியான ஆன்சர் ஆல்பர்ட்ராஸ் ஆப்ஷன் ஏ விட்டமினின் பி சிக்ஸின் வேதிப்பெயர் என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பைரிடாக்சின் முப்பத்தி எட்டாவது வினா பிறந்த குழந்தையின் இதய துடிப்பு நிமிடத்திற்கு சராசரியாக டேஸ் முறை துடிக்கும் சரியான சி நூற்றி இருபது முறை இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்து முதல் ஆறு மில்லியன் நாற்பதாவது வினா காட்டராக்ட் நோயால் பாதிப்படையும் உறுப்பு ஆப்ஷன் பி கண் என்பது சரியான பதில் ஸோ ஒரு கொஷின் ஒமிட் பண்ணியிருக்கேன் நாற்பத்தி ரெண்டாவது பூமி அதிர்ச்சியின் அளவை அறிய பயன்படுவது எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ரிக்டர் ஸ்கேல் நாற்பத்தி மூணாவது வினா காடு வளர்ப்பு பற்றிய படிப்பு சரியான ஆன்சர் சில்விகல்ச்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் நாற்பத்தி நாலாவது வினா இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கணக்கிட உதவுவது ஆப்ஷன் ஏ குளுக்கனோ மீட்டர் ஆப்ஷன் ஏ தேசிய கல்வி தினம் எப்பொழுது சரியான ஆன்சர் நவம்பர் லெவன் பி ஆப்ஷன் நாற்பத்தி ஆறாவது வினா நந்தாதேவி மற்றும் பூ பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நைன்டீன் நைன்டி எயிட்டில் வந்து நந்தாதேவியும் பூ பள்ளத்தாக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துலேயும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது நாற்பத்தி ஏழாவது வினா நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் அருங்காட்சியகம் உள்ள இடம் எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி டெல்லி முதல் அனுசோதனை டேசா மாண்டில் புரொக்கர் அணில் நிகழ்த்தப்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நைன்டீன் செவன்டி ஃபோர் சுற்றுச்சூழலின் தந்தை யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி எர்னஸ்ட் ஹெக்கல் லாஸ்ட் கொஷின் நோட்டோவின் தலைமையிடம் எங்களுக்கு இது ஒரு ஆர்கனைசேஷன் புரூசல்ஸ் ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ இதை கண்டிப்பாக அடுத்தது வந்து டெஸ்ட் பேட்ச் பற்றி ஒரு வீடியோ விருப்பமாக இருக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்து புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலேருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் பேசுகிறேன் ஸோ இப்போது நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு போலீஸ் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் பேட்ச் புக் அதாவது ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள புதிய சமச்சீர் பாடத்திட்டத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஐம்பது மாதிரி தேர்வுகள் அடங்கிய ஒரு புத்தகத்தை தான் பார்க்குறோம் தமிழ்நாட்டிலேயே நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையம் மற்றும் எஸ்எஸ் பப்ளிகேஷன் தான் இதை உருவாக்கியிருக்கு அந்த புக்கை பற்றி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மொத்தம் ஏழ்நூற்றி இருபது பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ அதனோட டீட்டெயில் டிசைன் தான் பார்த்துட்ருக்கீங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போலீஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கு பயனுள்ள ஒரு பொக்கிசம் பொது அறிவு மற்றும் உளவியல் வினாக்கள் அடங்கிய ஐம்பது மாடல் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்கில் அந்த டெஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பாருங்கள் கம்ப்ளீட்டடாக பேஜ் நம்பருடன் கொடுத்துருக்காங்க இரண்டாம் நிலை காவலர் மாதிரி தேர்வு ஒன்று அது போல் ஐம்பது மாடல் டெஸ்ட் வித் பேஜ் நம்பர்ஸோட ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் ஒரு போலீஸ் எக்ஸாமுக்கு போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா மினிமம் ரெண்டாயிரத்துலேருந்து ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையம் எஸ்எஸ் பப்ளிகேஷனுடன் இணைந்து தமிழ்நாட்டிலே யாரும் இந்த விலைக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விலையில் கொடுக்குறோம் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் நானூறுவாய்க்கு கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா பார்ட் ஏவில் ஐம்பது வினாக்கள் இருக்கும் பார்ட் பியில் முப்பது உளவியல் வினாக்கள் இருக்கும் அந்த முப்பது உளவியல் வினாக்கள் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு தேர்வு முடிவுலையும் அதற்கான கம்ப்ளீட் ஆன்சர் ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷன் அதாவது மேக்ஸுக்கும் சைக்காலஜிக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போது நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் உடனுக்குடனே நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அதே போல் டெஸ்ட்டு டூ இது போல் ஐம்பது மாடல் டெஸ்ட் வந்து இந்த புக்கில் இட பெற்றிருக்கோம் ஸோ அதனுடைய கம்ப்ளீட் இன்டெக்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த புக்கு வாங்குறது ஒன்றும் மிகப்பெரிய கஷ்டம் கிடையாது ஜஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸை ஜஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸை நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழுமையான முகவரி அனுப்பி வச்சுட்டீங்கன்னா இந்த புக்கு வந்து நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக உங்களுக்கு டெலிவரி செஞ்சுடுவோம் புக்கு ரிசீவ் பண்ண பிறகு நீங்கள் பைசா கொடுத்தா போதும் மேலும் உங்களுக்கு விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதை எப்படி ஆர்டர் பண்ணுங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்